சினிகான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனுடைய டான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 100 crore பாக்ஸ் ஆஃபீஸை தொட்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக ரஜினி அவர்களை மீட் பண்ணி அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோஸையும் சோஷியல் மீடியாவில் பயங்கர சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து சிவகார்த்திகேயனுடைய ரிலீஸாக என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தப்புன்னு சொல்கிறாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி சூப்பராக ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அனுதீப் அப்படின்ற ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு பைலிங்குவலாக அந்த படம் ரெடி ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய டைட்டில், டீசர், சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த படத்துடைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் விருமன் திரைப்படம் கார்த்தி நடிப்பில் ரெடி ஆகிருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆக போது அதே டேட்டில் சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆக போது இவங்க ரெண்டு பேருக்கான அந்த போட்டி அப்படின்றது எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாஸ்திரா அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. ரன்பீர் கபூர், அது மட்டும் இல்லாமல் ஆலியா பட், ரியல் பேர். ஆக்சுவலாக வந்து அந்த திரைப்படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரீல் பேராக தான் இருந்தாங்க, பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ரியல் பேராக மாறிட்டாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து இன்னும் நிறைய பேர், அதாவது பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள், நாகார்ஜுன அவர்கள் போன்ற மிகப்பெரிய ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக நம்முடைய ராஜமௌலி அவர்கள் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரை வந்து பயங்கரமாக பூக்கள்லாம் தூவி வேறு லெவலில் கிராண்டாக அவர் வரவேற்றுருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாஸ்திரா திரைப்படத்தோடைய அந்த ட்ரெயிலர் வந்து வருகிற ஜூன் 15ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ரிலீஸு செப்டம்பர் 9ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்தோடைய அந்த ட்ரெய்லரும் 3 மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ படத்தோடைய கண்டென்ட் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விக்ரம் திரைப்படம் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங். ஏன்னா வந்து புக்கிங் ஓப்பன் ஆனதில் இருந்து படத்துடைய அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது, அந்தளவு ஒரு டிமாண்டில் இருக்குது. அதுக்குள்ளே அவருடைய அடுத்த திரைப்படம், அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி 67க்கான அந்த பஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் மாஸ்டர் திரைப்படம் பண்ணும்போது கைதி பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் கேப் இருந்தது, அதுக்குள்ளே ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. அந்த படமும் வந்து ஒரு 50% என்னுடைய படமாகவும் 50% தளபதி விஜய் அண்ணாவுடைய படமாகவும் தான் இருந்தது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த படத்தை மிஸ் பண்ண வேணான்றது தோணிக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக தளபதி அண்ணா கூட ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஆசை இருந்தது, அதனால தான் அந்த படத்தை கடகடன் நாங்கள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நானும் விஜய் அண்ணாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த வாட்டி பண்ண போகிற படம் தளபதி 67 அப்படின்றது முழுக்க முழுக்க 100% என்னுடைய படமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் விஜய் அண்ணாவை இதில் ஒரு புதுவிதமான ஒரு கேரக்டரில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இன்னும் தளபதி 67 மேலே இருக்க அந்த பஸ் அப்படின்றது பயங்கரமாக எகிரி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தளபதி 66 பற்றி என்ன அப்டேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தில் தளபதி அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஃபாதர் கேரக்டர் தான் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 2 பசங்களும் இருக்கான்றாங்க. அதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பீஸ்ட் திரைப்படத்தில் அந்த மால் சீக்வன்ஸ் வரும், அதில் ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தையாக தளபதி விஜய் அவர்களுடைய பொண்ணாக நடிக்கிறாங்களாம். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்குன் திரைப்படத்தில் நம்மளுடைய கீர்த்தி சுரேஷுடைய பையனாக ஒரு பையன் நடிச்சிருப்பான், அவரும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற ஒரு அப்டேட்டு கேள்விப்பட்டிருந்தோம். அவரும் விஜய் அவர்களுடைய பையனாக நடிக்கிறாராம். அதனால் இந்த திரைப்படத்து மேலே இன்னொரு ஒரு பஸ்ஸும் கிரியேட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 117 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை அந்த படத்துடைய ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி அவர்களே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. அதனால் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யாஷ் KGF Chapter 2 இப்போ வரைக்குமே 1238 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் ப்ரைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து பே பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வருகிற ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து அமேசான் ப்ரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் போதும் இந்த படத்தை ஃப்ரீயாகவே பார்க்கலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு ராக்கி பாயுடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் 1250 crore கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கான காரணமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நிறைய தேட்டர்ஸில், அதாவது பார்த்தீங்கன்னா மால் தேட்டர்ஸில் இந்த KGF Part 2ன்ற படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ரசிகர்களும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது.
நீங்களும் ரீசன்ட் டைம்ஸில் கேஜிஎஃப் பார்ட் டூ தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்களை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்தடுத்த பயங்கரமான சினிமா அப்டேட்ஸில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டடா பாபா சொல்லுங்க, நான் பிரவீன் கேஎஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.